ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பீச் பாய். அண்ட் நாம இப்போ எங்கே இருக்கோம்னா, கன்னியாகுமரியில் இருக்க முட்டை ஹார்பரில் இருக்கோம். இதுதான் விசைப்படகு. இதை நாங்கள் லாஞ்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் இதை தங்கல் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் தங்கல் போட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, எங்களை மீன் பிடிக்க போகிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லாட்டி ஒரு வாரம் அந்த மாதிரி தங்கி இருந்து மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. அதனால தான் இது தங்கல் போட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கடலோர காவல்படையோட போட். ஸோ இந்த போட் எல்லாமே வந்து கடலோர காவல்படையோடது. இது வந்து ஒரு 30-40 நாட்டிக்கல் ஸ்பீடு வரைக்கும் போகும். இதுதான் இருக்கிறதுலே அதிகபட்ச ஸ்பீடு சொல்லப்போனால் போட்டில். ஃபஸ்ட்டு இருக்க இந்த ரெண்டுமே இன்பில்டு இன்ஜினு. ஸோ இந்த ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க இன்ஜின். ஸோ லைக் எக்ஸ்டர்னல் இன்ஜின்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஒரு இன்ஜினோட பவர் வந்து 275 வாட்ஸு. ஸோ இந்த ஒரு இன்ஜினோட ஸ்பீடே வந்து 30-35 நாட்டிக்கல் ஸ்பீடில் வந்து போகும். ஸோ அந்த மாதிரியான இன்ஜின்ஸ் வந்து இதில் செட் பண்ணிக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய போட் வந்து இதுதான். இதுதான் விசைப்படகு செய்வதற்கான அச்சு. ஸோ இந்த அச்சை வச்சு தான் வந்து விசைப்படகு செய்வாங்க. இந்த விசைப்படகு வந்து எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துலேருந்து 1.5 கோடிக்குள்ளே வந்து செய்வாங்க, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து. இப்படி தான், இந்த அளவுக்கு தான் வேக்கும் இருக்கும் ஒவ்வொரு விசைப்படகுக்குள்ளேயும். இது வந்து நடுப்பாகும். அப்புறமா பின்னாடி இது வந்து பின்னாடி பாகம். இன்ஜின் வந்து இந்த இடத்துல தான் செட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபைபரால் செய்யப்பட்டது. ஃபைபர்னால் லைக் என்ன சொல்கிறது, ரெசின் ஹார்ட்னர் அப்புறமா வந்து ஃபைபர், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு மிக்சராக ரெடி பண்ணுவாங்க. அதை வச்சு பெயிண்டிங் மாதிரி கோட்டிங் கொடுத்து இதை ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இது ஆல்ரெடி இருக்கு, ரெண்டு ஃப்ரண்ட் போர்ஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த அச்செல்லாம் வச்சு ஒன்று சேர்த்து தான் இந்த பெரிய விசைப்படகு செய்கிறாங்க. இந்த விசைப்படகு ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த விசைப்படகு வந்து செய்கிறதுக்கே 1 கோடி ரூபா வரைக்கும் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் சின்ன சைஸும் செய்வாங்க. அது ஒரு 25 லட்சம் மினிமம் வந்து 25 லட்சத்தில் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்த ஒரு விசைப்படகோட காஸ்ட் வந்து 1 கோடி. இந்த ஒரு போட் இன்ஜினோட சேர்த்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த போட் கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 2 மாதம் டைம் எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த அச்சு. ஃபஸ்ட்டு இந்த அச்சு தான் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு போல்ட்டை வச்சு. அதுக்கப்புறமா வந்து பெயிண்டிங் ஒர்க் நடக்கும். ஸோ இது ஏற்கனவே இது கட்டிட்டு இருக்க ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இது 2வது ஸ்டேஜ், பாதி கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் 3வது ஸ்டேஜ் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்ஜின் வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதில் இன்ஜின் இன்னும் செட் பண்ணல. இது வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு போட் ரெடி ஆகிறதுக்கு 1 கோடி ரூபா செலவாகும். இந்த அச்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அதுதான் ஃபினிஷிங் கோட்டிங். அது வந்து ஃபைபரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைபரில் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளதான் அந்த 2வது நிற்கிற போட். ஸோ இது வந்து ஃபைபர் கோட்டிங் கொடுத்து பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. இந்த போட்டோட ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மீட்டர் ஹைட் இருக்கும். 3வது போட் ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், பை பை ஃப்ரம் பீச் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்